முக்கியமா தமம், தமம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவும் நம்மளுடைய குரு அவர்கள் வழங்கிய ஒரு நல்ல தாரக மந்திரம். இதுல வந்து சாதாரணமாக மனம் மிகவும் சஞ்சலமாக இருக்கக்கூடியது, அதுவே அபாயகரமானது, பலமானது, திடமானது. இப்படிப்பட்ட மனதை கட்டுப்படுத்துவது என்பது முடியாத காரியம். காற்றை கட்டுக்குள் கொண்டு வருவது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் மனதை கட்டுப்படுத்துவது. இது வந்து அர்ஜுனனின் கூற்று. நிஜம்தான், மனம் மிகவும் கட்டு கடங்காதது தான். மனதை விட முதலில் புலன்களை ஜெயிப்பதற்கு, கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நாம் முயல வேண்டும். அப்போ புலன்களை எப்படி நம்ம கட்டுக்குள் கொண்டு வரணும், அதை எப்படி ஜெயிக்கணும்? வெளிப்புலன்களை வெல்லுவது தமம், உட்புலன்களை ஜெயிப்பது சமம். மனதை கட்டுப்படுத்தி நமக்குள் கட்டுக்குள் வைப்பது சமம், புலன்களை கட்டுக்குள் வைப்பதே தமம். நெடுங்கால பயிற்சியினால் தமம் என்பதை அடைய பெற்றவனே தியானி. மென்மேலும் அதிக பிரயத்னம் செய்து சமம் என்பதை சாதித்தவரே யோகி. இயந்திரங்களில் முதன்மையானது கண்களே ஆகும். எல்லா புலன்களிலும் மிக மிக முக்கியமானது கண்களே அன்றோ? அப்பேற்பட்ட கண்களை மூடியபடி ஒரு மணி நேரமாவது தியானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். மனம் எவ்வளவு அலைப்பாய்ந்தாலும் கண்களை திறக்கலாகாது. மனம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் கண்களை திறக்கலாகாது. மனம் எவ்வளவு அலங்கோலமாக இருப்பினும் கண்களை திறக்கலாகாது. இக்காரணத்தை கொண்டும் ஒரு மணி நேரம் நாம் கண்களை திறக்கவே கூடாது. ஆரம்பத்தில் 5 நிமிடம் கண்களை மூடிக்கொண்டிருப்பது கடினமாக தோன்றினாலும் மெல்ல மெல்ல அது கைவந்த கலை ஆகிவிடும். நன்றாக பயின்ற பின் ஒவ்வொரு சமயம் மூடிய கண்களை திறப்பது என்பதே கஷ்டமாகிவிடும். தின்ன தின்ன வேம்பும் இனிக்கும். நிம்மதியாக அமர வேண்டும், அவ்வளவுதான். எப்பொழுதும் ஓடியாடி கொண்டிருக்கும் நமது உடலை ஒரு மணி நேரம் அசையாமல் தியானம் செய்ய வேண்டும். நிச்சயமாக தியானம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும் வாயை ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது நம் மௌனத்தில் கழித்து அந்த மௌனத்தை தியானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தமம் ஜெயஹோ, சமம் ஜெய ஜெயஹோ. நன்றி குரு பிரம்மரிஷி பித்தம்ஹா பத்ரிஜி அவர்களே.